ஒரு குட்டி தம்பி இருந்தான் பார்த்துக்கோ. அவனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் முகம் ரொம்ப சோகத்தில் வந்து இருந்தான். யார்கிட்டையும் வந்து சிரித்து வந்து பேசவே மாட்டான். அதனால் அந்த கிளாஸில் அவனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் ஏசாமி பிள்ளை. ஒரு நாள் இவன் மரத்துக்கு அடியில் இந்த குட்டி தம்பி வந்து சோகமாக இருப்பான் பார்த்தியா, அவன் வந்து இருக்கும்போது அவன் பார்த்து பக்கத்தில் மெதுவாக போய் ஏன்டா சோகமாக இருக்குன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொல்லி அழுதான்ப்பா, என்ன அழுதான் தெரியுமா, இங்கே பாரு என் கிளாஸில் எனக்கு வந்து சரியாக படிப்பே வர மாட்டேங்கி, எல்லாரும் மக்கு மக்குன்னு சொல்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன் ஆனால் படிப்பே வர மாட்டேங்கி. பரீட்சை வைக்கும் போது எவ்வளோதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் எனக்கு முட்டை மார்க் தான் வந்து கிடைக்குது. வீட்டுக்கு போனால் அம்மா வேறு அப்பா வேறு வந்து என்னை போட்டு வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க, ஏன் சரியாக படிக்க மாட்டேங்க, ஏன் சரியாக படிக்க மாட்டேங்க, நீ மாடு மேய்க்க போகலான்னு சொல்லி வந்து ஏசுகிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி வந்து அழுதானாம். அந்த தம்பி ஏசாமியை பற்றி அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லி கொடுத்தானாம். ஏசாமியை நம்ப ஆரம்பித்தான், நல்ல ஜெபம் பண்ணான், நல்ல பைபிள் வாசித்தான் பார்த்துக்கோ. ஏசாமி வந்து அறிவை கொடுத்தாங்க. ஏன்னா ஏசாமியை பற்றி வசனம் சொல்லுது, யாருக்காவது சரியாக படிப்பு வரலைன்னா என்னட்ட கேளுங்க, ஞானம் யாருக்காவது வந்து குறைவாக இருந்தால் என்னட்ட கேளுங்க, நான் வந்து நல்ல ஞானத்தை வந்து தருவேன்னு சொல்லி ஏசாமி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்தை வச்சு இந்த தம்பி நல்ல ஜெபம் பண்ணானா, நல்ல ஏசாமி ஞானத்தை கொடுத்தாங்களாம், அடுத்த பரீட்சையில் 100க்கு 100 மார்க் கிடச்சிதான்.